வணக்கம் வெல்கம் டு இங்கிலீஷ் கலாட்டா இந்த வார்த்தையை நம்ம இங்கிலீஷ் நியூஸ் பார்க்கும்போது அதிகமாக கேள்விப்படுவோம் இன்னைக்கு இந்த வார்த்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பர்ஸ்பெக்டிவ் இதை உச்சரிக்கிறதுக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ கஷ்டமாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸி ஹிண்ட் அதுக்கு இந்த வார்த்தையை நம்ம இப்படி மூணாக பிரித்து படிக்கலாம் இப்போ இதோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம் வாங்க வாக்கியத்தை பாருங்கள் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் பேட் ஃபார் சில்ட்ரன் என்னை பொறுத்தவரை மொபைல் ஃபோன்கள் குழந்தைகளுக்கு தீமையே அது ஆகாது ஃப்ரம் மொபைல் ஃபோன்ஸ் மேக் சில்ட்ரன் ஸ்மார்ட் அவளை பொறுத்தவரை மொபைல் ஃபோன்கள் குழந்தைகளை புத்திசாலிகள் ஆக்கும் ஸோ ஃப்ரம் மை பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா என்னுடைய கண்ணோட்டத்தில் இருந்து ஃப்ரம் ஹர் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா அவள் அவளுடைய கண்ணோட்டம் அவள் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கிறாள் அதை பொறுத்து மாறும் so my perspective her perspective so perspective என்றால் ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும் விதம் எந்த திசையிலிருந்து எந்த மாதிரி நம்ம பார்க்கறோம் இததான் கண்ணோட்டம் அப்படின்னு நம்ம சொல்றது இப்போ நம்ம கடைக்கு போறோம் ஒரு ஜார் வாங்குறதுக்கு ஒரு ஜாடி வாங்குறதுக்கு மேல இருந்து பார்க்கும்போது அது சில்வர் கலர் ஜாடியா நமக்கு தெரியுது ஆனா அதை நேரா நின்னு பார்க்கும்போது அது சிவப்பு கலர் ஜாடி சில்வர் கலர் மூடியோட இருக்கு so இது இது ரெண்டுமே கரெக்டான பார்வைதான் பொய் இல்லை ஆனால் நம்ம எந்த திசையிலிருந்து பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போ இது ஒரு பெரிய ஜாடியா தெரியுது ஆனால் கடையில் மித்த இதை விட பெரிய ஜாடிகளோடு சேர்ந்து பார்க்கும்போது இது ஒரு சின்னதா தெரியுது இது ஒரு ஸ்மால் ஜாரா தெரியுது ஆனால் இதே தான் இதுக்கு முன்னாடி ஒரு பிக் ஜாரா தெரிஞ்சுது ஸோ ரெண்டுமே உண்மைதான் பட் நம்ம சுற்றி என்ன இருக்கோ சுற்றி உள்ளவை அதை தகுந்து நம்முடைய கண்ணோட்டம் மாறுது நாம் பார்க்கும் விதம் மாறும் நாம் புரிந்து கொள்ளும் விதமும் மாறும் ஸோ இதை தான் நம்ம பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்றோம் ஆனா அதுக்காக நம்ம பொய்யான தகவல்கள் ஒரு தலைபட்சமான பார்ஷியலான விஷயங்கள் இந்த மாதிரி தகவல்களை எல்லாம் பர்ஸ்பெக்டிவங்கிற பேர்ல சொல்லக்கூடாது பர்ஸ்பெக்டிவ்னா உண்மையான லாஜிக்கலான தகவல்களா மட்டும் தான் இருக்க முடியும் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாம் குமார் ஹேட் அ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் ஆன் திஸ் ப்ராப்ளம் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் என்றால் வேறுபட்ட ஒரு கண்ணோட்டம் ஸோ குமாருக்கு இந்த பிரச்சனையில் வேறுபட்ட கண்ணோட்டம் இருந்தது புதுசாக வர மாணவர்கள் அவங்கள கெடுத்தால் அவங்க ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொண்டு வருவார்கள் இதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ஃப்ரெஷர் ஸ்ப்ரிங் அ நியூ பர்ஸ்பெக்டிவ் டு தி ஜாப் நியூ பர்ஸ்பெக்டிவ் என்றால் புதியதொரு கண்ணோட்டம் இப்போ நம்ம இந்த பர்ஸ்பெக்டிவ் கிராமர் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் இந்த வார்த்தையை பற்றி பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது ஒரு நவுன் அதாவது ஒரு பொருள் நபர் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதையெல்லாம் குறிப்பிடுறதுக்கு நம்ம சொல்கிற வார்த்தைகளை தான் நவுனு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் பெர்ஸ்பெக்டிவ் இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்ம பொதுவாகவே வேபுக்கு பின்னாடி அதாவது செயலை குறிக்கும் வார்த்தைக்கு அடுத்தபடிய இந்த பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதில் வரும் பொதுவாக ஒரு சென்டன்ஸ்ல சப்ஜெக்ட் முதல் இருக்கும் நபர்களை குறிப்பிடும் வார்த்தை அதுக்கப்புறமா செயலை குறிப்பிடும் வார்த்தை இருக்கும் அதுக்கப்புறமா தகவலை சொல்லும் வார்த்தைகள் இருக்கும் அது அதுல தான் நம்ம பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க எக்கனாமிக் சுச்சுவேஷன் இஸ் நாட் தட் பேட் யூ ஹவ் காட் இட் அவுட் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ் ஸோ இங்கே நம்ம அவுட் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற வேர்ட்ஸை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ராங் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு பொருள் அதாவது தவறான கண்ணோட்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஒரு அட்வான்ஸ்டான இங்கிலீஷ் ஃப்ரேஸ் வந்து அவுட் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ் ஸோ பொருளாதார நிலைமை அவ்வளவு மோசமானதல்ல நீங்கள் உங்கள் கண்ணோட்டம் தவறானது நீங்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம் இன்பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா சரியான கண்ணோட்டம் அவுட் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ் என்றால் தவறான கண்ணோட்டம் இப்போ இந்த இன்பர்ஸ்பெக்டிவ் அவுட் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ் வைத்து நீங்கள் வார்ட் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைத்தீங்கன்னா இதை வந்து பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு பேக் அல்லது ஒரு பேஸ்கெட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேஸ்கெட்குள்ளார நீங்கள் திங்ஸை போட்டிங்கன்னா இந்தி பேக் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக அந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை சரியான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் சரியான கண்ணோட்டம் அதை சொல்கிறதுக்கு யூ நீட் டு புட் திங்ஸ் இன் பர்ஸ்பெக்டிவ் யூ நீட் To put திங்ஸ் இன் perspective. இதை நம்ம லிட்ரலாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது ஸோ பட் பொதுவாக இன் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா எப்படி நம்ம புட் திங்ஸ் இந்த பேகுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி புட் இட் இன் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் அதே தவறான கண்ணோட்டம் அப்படின்னு சொல்றதுக்கு காட் எட் அவுட் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ் டேக் நெட் அவுட் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம் எடுத்துள்ளீர்கள் அப்படின்னு சொல்றது காட் அல்லது டேக் அப்படிங்கிற நம்ம அவுட் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ் கூட யூஸ் பண்ணுவோம் இன் பர்ஸ்பெக்டிவ் கூட புட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம் இப்போ டெய்லி கான்வர்சேஷன்ஸில் பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற வார்த்தையை யாரும் பயன்படுத்த மாட்டோம் இது பொதுவாகவே வந்து நியூஸில் வரும் அதே மாதிரி இங்கிலீஷ் நியூஸில் அதிகமாக வரும் அதே மாதிரி இமெயில்ஸில் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் ஒருத்தர் கூட ஒருத்தர் டெய்லி கான்வர்சேஷன்ஸ்க்கு பேசும்போது இதுக்கு இந்த வார்த்தைக்கு பதிலாக என்னென்ன வார்த்தைகள் பொதுவாக பயன்படுத்துவோன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் ஸ்டாண்ட் பாயிண்ட் வியூ ஸோ மை ஒப்பீனியன் அப்படின்னா என்னை பொறுத்தவரை அப்படின்னு என்னோட கருத்து அப்படின்னு பொருள் மை ஸ்டாண்ட் பாயிண்ட் அப்படின்னா நான் நின்று பார்க்கும் இடத்திலிருந்து ப பார்த்தால் எனக்கு இப்படி தோன்றுகிறது அதுதான் இன் மை ஸ்டாண்ட் பாயிண்ட் இன் மை வியூ என்றால் என்னுடைய கண்ணோட்டம் என்னுடைய பார்வை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ இந்த மூணு வார்த்தைகளை தான் நம்ம பொதுவாக டெய்லி இங்கிலீஷில் கேஷுவலாக நம்ம பேசும்போது யூஸ் பண்ணுவோம் இப்போ பர்செப்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது அதிகமாக இதை எல்லோரும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க பர்செப்ஷன் பர்ஸ்பெக்டிவ் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம் இப்போ இந்த பிக்சர் பாருங்க சூரியன் தெரிகிறது சூரியனை சுற்றி க்ளவுட்ஸ் மேகங்களும் தெரிகிறது இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸில் இதை சொல்லணும்னா சூரியன் சூழ்ந்து மேகங்கள் தெரிகிறது இல்லை மேகங்களுக்கு நடுவில் சூரியன் தெரிகிறது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஐ கன் சீ த சன் பிட்வீன் த க்ளவுட்ஸ் இது வந்து லாஜிக்கல் கரெக்டான உண்மை அதே நான் வந்து மேகமூட்டமாக இருக்கு பொதுவாக இப்படி இருந்ததுன்னா இந்த வாரம் பூராவும் மேகமூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா அது வந்து அனுமானத்தில் சொல்லக்கூடிய ஒன்று அது உண்மை கிடையாது அந்த மாதிரி நம்ம நம்மளோட ஒப்பீனியன் அனுமானத்துலலாம் நம்ம சொல்கிறதுக்கு பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தக்கூடாது ஸோ பர்ஸ்பெக்டிவ் என்றால் உண்மையான ஒன்று நம்மளோட உண்மையான கண்ணோட்டம் வெவ்வேறு கோணங்களிலிருந்து பார்க்கறனால அது வெவ்வேறு மாதிரி தெரிகிறது அதே பர்செப்ஷன் என்றால் அது உண்மையாக இருக்கணுங்கிற தேவை இல்ல அது நம்மளோட கடந்த கால அனுபவத்தை வைத்து சொல்லலாம் அல்லது நம்ம க இமேஜினரியா நம்மளா கற்பனையில சொல்லலாம் ஸோ இதெல்லாமே பர்செப்ஷன்ல வரும் ஒரு மனிதரோட ஆட்டிடியூட சொல்றதுக்கு பர்செப்ஷனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் ஸோ யூ யூ ஹாவ் வெரி நெகட்டிவ் பர்செப்ஷன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவான ஒரு ஆட்டிட்யூட் உள்ளது எல்லாத்தையுமே தவறாகவே எடுத்துக்கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பர்செப்ஷனுங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா என்னுடைய கண்ணோட்டத்தில் இருந்தே நான் சொல்ல வர ஒரு உண்மை இன் மை பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு ஒரு உண்மையை தான் நம்ம சொல்ல முடியும் சோ இத ரெண்டையும் நம்ம மாத்தி பயன்படுத்திட கூடாது இப்போ உங்களுக்கு पर्सपेक्टिव அப்படிங்கற வார்த்தை ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன் தொடர்ந்து இங்கிலீஷ் கலாட்டா பாருங்க நீங்களே உங்களோட இங்கிலீஷ் சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் थैंक ஃபார் வாட்சிங் இங்கிலீஷ் கலாட்டா